ஐயோ, ஆமீர் கானுக்கு இந்த நிலைமையா? காலியான தியேட்டர் போட்டோஸ போட்டு பங்கம் பண்ணும் நெட்டிசன்ஸ், பாலிவுட் பரிதாபங்கள். ஆமீர் கானோட லால் சிங் சத்தா ஃபீல் குட் மூவியா வந்திருந்தாலும் அதை பார்க்க தியேட்டர் பக்கம் யாரும் போகலையேன்னு பாலிவுடோட பாய்கட் ஆர்மியினர் சிலர் ஹேஷ்டாக் ஆமீர் கான்ற ஹேஷ்டாக்ல ஆமீர் கானை பங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டைரக்டர் அத்வைத் சந்தன் டைரக்ஷன்ல ஆமீர் கான் நடிப்புல வெளியான தி ஃபாரஸ்ட் கம்ப் ஹிந்தி ரீமேக் படமான இந்த படத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ப்ரொமோஷன் பண்ண நிலையிலும் ரிசல்ட் கிடைக்கல. தலப்பாகலாம் கட்டிக்கிட்டு ஆமீர் கான் சென்னைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண நிலையிலும் சென்னையை தவிர தமிழ்நாட்டோட மற்ற இடங்கள்ல படத்தை பார்க்க ஆளே வரலையா. நோ ஒன் வாட்சிங் லால் சிங் சத்தானு ஆமீர் கானோட கஜினி பட மீம்ஸ் எல்லாம் போட்டு பாலிவுட் ரசிகர்கள் ஆமீர் கானை பந்தாடிட்டு இருக்காங்க. இந்து மதத்தையும் இந்தியர்களோட மனங்களையும் புண்படுத்தினதுக்காக தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் படத்தை தொடர்ந்து ஆமீர் கானுக்கு ரசிகர்கள் நல்ல பாடம் புகட்டிட்டு இருக்காங்கன்னு பாய்காட் ஆர்மி ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. லகான், த்ரீ இடியட்ஸ், பி கே, தங்கல், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் படங்களை கொடுத்த ஆமீர் கானோட படத்துக்கா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஒரு நிலைமைன்னு ரசிகர்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து முதல் நாள் பல இடங்கள்ல தியேட்டர்ஸ்ல ஒரு சில ஆட்களை தவிர வேற யாருமே வராதது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. சிறந்த நடிகர் ஆமீர் கான், சிறந்த படம் லால் சிங் சத்தான்னு பாசிட்டிவான விமர்சனங்கள் படத்துக்கு வந்தாலும் பாலிவுட் படங்களையும் ஆமீர் கான் நடிச்ச லால் சிங் சத்தா படத்தையும் புறக்கணிக்கணும்னு கிளம்பின புரட்சியால படத்துக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சில தியேட்டர்ஸ்ல ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ஆமீர் கானோட லால் சிங் சத்தா படத்தை பார்த்துட்டு போறதாவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு. வீடியோ ஆதாரத்தோட வெளியிட்டு ஆமீர் கான பங்கமா பாலிவுடோட பாய்காட் ஆர்மி வெளியான ஆமீர் கான் அண்ட் அக்ஷய் குமார் ரெண்டு பேரோட படங்களும் அல்ட்ரா டிசாஸ்டர்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு.